வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். நடப்பு உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி நிகழ்த்தியுள்ள சாதனைகள் குறித்து பார்க்கலாம். ஐசிசி உலகக்கோப்பை நாக் அவுட் போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த சாதனையை இந்திய அணி படைத்திருக்கிறது. கடந்த 2015 காலிறுதியில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக நியூசிலாந்து 393 ரன்கள் குவித்ததே சாதனையாக இருந்த நிலையில், அதனை நியூசிலாந்துக்கு எதிராகவே 397 ரன்கள் குவித்து இந்தியா தகர்த்துள்ளது. ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடரில் விராட் கோலி 700 ரன்கள் குவித்து சச்சின் டெண்டுல்கர் 673 ரன்கள் சேர்த்த சாதனையை தகர்த்தார். ஒருநாள் போட்டிகளில் 50வது சதம் விளாசி புதிய சாதனையையும் கோலி படைத்தார். 49 சதங்களுடன் சச்சின் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். உலகக்கோப்பை நாக் அவுட் போட்டியில் அதிவேகமாக சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை ஸ்ரேயாஸ் ஐயர் படைத்திருக்கிறார். உலகக்கோப்பை போட்டிகளில் 7 சதம் விளாசி அதிக சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா வசப்படுத்தினார். உலகக்கோப்பை தொடரில் 9 முறை 350 ரன்களுக்கு மேல் குவித்த அணி என்ற சாதனையை இந்தியா படைத்திருக்கிறது. நெதர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் ஸ்ரேயாஸ் ஐயர், கே எல் ராகுல் இணை 208 ரன்கள் சேர்த்ததன் மூலம் உலகக்கோப்பையில் 4வது விக்கெட்டுக்கு அதிக ரன்கள் சேர்த்த பார்ட்னர்ஷிப் என்ற சாதனையை படைத்துள்ளனர். ஒரே உலகக்கோப்பை தொடரில் அணி சார்பில் 209 சிக்ஸர்கள் அடித்து வெஸ்ட் இண்டீஸ் முதல் இடத்தில் இருந்த நிலையில், நடப்பு தொடரில் இதுவரை 234 சிக்ஸர்கள் பறக்கிவிட்டு இந்தியா புதிய சாதனையை தன்வசப்படுத்தியது. அதேபோல் தனி வீரராக ரோஹித் சர்மா 28 சிக்ஸர்கள் பறக்கிவிட்டு ஒரு உலகக்கோப்பை தொடரில் அதிக சிக்ஸர் அடித்த வீரர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரரானார். இந்த ஆண்டில் 63 சிக்ஸர்கள் பறக்கிவிட்டு ஓராண்டில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர் என்ற சாதனையையும் ரோஹித் படைத்துள்ளார். ஐசிசியில் நிரந்தர உறுப்பினராக இருக்கும் அணியை குறைந்த ரனில் ஆல் அவுட் ஆக்கிய அணியாகவும் இந்தியா சாதனை படைத்துள்ளது. லீக் போட்டியில் இலங்கையை 55 ரன்களுக்கு சுருட்டி இந்த சாதனையை தொடர்கிறது. வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.